ஏசாயா 23 அதிகாரம். தீருவின் பாரம், தர்ஷீஸ் கப்பல்களே அலறுங்கள், அது வீடு இல்லாதபடிக்கும் அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தீவு குடிகளே மௌனமாயிருங்கள், சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன் வருமானமாயிருந்தது. அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது. சீதோனே வெட்கப்படு, நான் இனி கர்ப்ப வேதனை படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல் துறை சொல்லுகிறது. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதனாலும் நோய் உண்டாகும். கரைத்துறை குடிகளே, நீங்கள் தர்ஷீஸ் மட்டும் புறப்பட்டு போய் அலறுங்கள். பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று கழிகூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போம். கிரீடம் தரிப்பிக்கும் தீருவுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களும் ஆமே. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனயீனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். தர்ஷீசின் குமாரத்தையே, நதியைப் போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ, உனக்கு அணை இல்லை. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தையே, இனி கலிகூர்ந்து கொண்டிராய், எழுந்து கித்தீமுக்கு புறப்பட்டு போ, அங்கும் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றார். கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன் இருந்ததில்லை. அசீரியன் வனாந்தரத்தாருக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான். அவர்கள் அதன் கோபுரங்களை உண்டாக்கி அதன் அரமனைகளை கட்டினார்கள். அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார். தர்ஷீஸ் கப்பல்களே அலறுங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறைக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும். மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணே எடுத்து நகரத்தை சுற்றித்திரி, நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும்.